உங்களை எல்லாம் சந்தர்ப்பவாதமாக அல்ல நெஞ்சார வாழ்த்து இதோ மேடைக்கு வருகிறார். வாருங்கள் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே. நடிப்பு துறையிலும் தன்னுடைய பல குரல் திறமையினாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களையும் தன்னுடன் கட்டி போட்ட ஒரு பெரிய ஒரு மனிதர். ஆனால் அவருடைய வாழ்க்கையானது சற்று திசை மாறி எப்பொழுது நம்முடைய மண்ணை சார்ந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மாணவர்களோடு உரையாற்றினார்களோ அந்த தாக்கம் இவருடைய மனதில் ஏற்பட்டு தானும் அவ்வாறு செய்தால் என்ன என்பதற்காக நடிப்பு துறையே முழுக்க போட்டுவிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறைய மாணவர்களை பல லட்சக்கணக்கான மாணவர்கள் சந்தித்து உரையாற்றியிருக்கிறார்கள். எனக்கு இந்த நிகழ்வு தான் எனக்கு ரொம்ப பிடித்திருக்குது அப்படின்னு கூட என்ற சொன்னாங்க. எனவே அப்படிப்பட்ட மாணவர் தளபதி முதன்மை மாணவர் பயிற்சியாளர் மரியாதைக்குரிய திரு தாமு ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என்று பலத்த கரகோஷத்தோடு வரவேற்பதை மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றோம். குறுக்க பேசுறான் பார், அவன் எப்படி படிக்கிறான், அவன் குடும்பம் என்ன சூழ்நிலையில இருக்கு, அவங்க அப்பா அம்மா என்ன நிலையில இருக்காங்க, கார் வச்சிருக்காங்களா பங்களா வச்சிருக்கானா, என் ரசிகனுடைய அப்பா அம்மா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எனக்கு என்ன அவங்களுக்கு 1000 வேலை இருக்கு. எனக்கு நீங்க நாளைக்கு இன்ஜினியர் ஆகிறீங்களோ டாக்டர், இது தெரியாம ஏதோ நம்மளுடைய கேரக்டர். அதனால் அன்பான மாணவ செல்வங்கள் எல்லாம் நல்ல
ஒரு வார்த்தை பேசுகின்றேன். நம்முடைய பூமி தாய் என்கிற உலகத்தில் வாழ இடம் கொடுத்து அது மகிழ்ச்சி மரியாதையோடு நம்ம பார்க்க வேண்டிய போய் பாருங்கள். ஆனால் அன்பான மாணவ செல்வங்கள், நீர்நிலைகள், நீர் மழை நீர் பாதுகாக்க மரம் நீங்க சுத்தமாக இருக்க சுற்றுப்புற சூழல் சுத்தமாக இருக்கும். இது இருந்தாலே இவ்வாறு பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மாவட்டத்தில் மாவட்டத்தில் அனைத்து மக்களுக்கு எடுத்துக்காட்டு. நம்ம எது பண்ணாலும் நீங்க தான் மாவட்ட நிர்வாகத்தின் அம்பாசிடர். நான் அன்பான மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் என்னோட மகிழ்ச்சியான வாழ்க்கைகளுக்கு பார்த்ததும் சொன்னார், நீ நல்லா படிக்கிற மாணவன் தானே,